இன்னைக்கு காலை மரல நாம சந்திச்சு பேச இருக்கிற சிறப்பு விருந்தினர் சிப் சிஸ்டம்ஸ் நிறுவனத்தின் டெக்னிக்கல் டைரக்டர் எம் கார்த்திகேயன் அவர்கள். குட் மார்னிங். உங்களை சந்திக்கல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா உங்களுடைய அந்த நிறுவனத்தின் மூலமா கிட்டத்தட்ட ஒரு 42 வகையான கோர்சஸ் நிறைய பேருக்கு நீங்க ட்ரைனிங் கொடுக்குறீங்க. ஸோ இதை பத்தி நம்ம பேசணும். அடிப்படையில் உங்களை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கணும் சார். உங்களுடைய அடிப்படைகள் எங்கிருந்து, அதாவது நீங்க படிச்ச விதம், இந்த எலக்ட்ரானிக் சம்பந்தமான தேடல் அப்படிங்கிறதெல்லாம். ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். என்னுடைய பேர் கார்த்திகேய். நான் என்னுடைய நேட்டிவ் பார்த்தீங்கன்னாக்கா கும்பகோணம் பக்கத்தில் குடவாசிங்கிற ஒரு. சரிங்க. ஒரு நான் படிக்கும்போது எனக்கு என்ன ஒரு ஆசை என்னென்னா, நம்ம ஏதாவது ஒரு கடல் கடந்து எல்லாம் ஃபாரினில் போய் படிக்கிறாங்க, நம்ம நான் நம்ம ஆரம்பிக்கிற ஒரு நிறுவனத்தில் ஃபாரினர்ஸ் வந்து நம்ம இடத்துல வந்து கற்றுக்கிறதோ இல்லை வேலைவாய்ப்பு கொடுக்குறதோ இருக்கணுங்கிறது எனக்கு ஆரம்பத்துலேயே ஒரு ஆசை. அதனால் பேசிக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படித்தோம். படித்ததெல்லாம் அங்கே கும்பகோணம். படித்ததெல்லாம் வந்து கும்பகோணம் பக்கத்தில் வந்து குடவாசல் அந்த அங்கே படித்தேன். 10th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன். ப்ளஸ் டூவில் ப்ரைவேட் ஸ்கூலுக்கு போனேன். ப்ளஸ் டூ நான் எடுத்த குரூப் வந்து எலக்ட்ரானிக்ஸ் குரூப். சரிங்க. எனக்கு எலக்ட்ரானிக்ஸில் பயங்கர இன்ட்ரெஸ்ட். சரிங்க. அதில் ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்தது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன், அப்போ ப்ளஸ் டூ முடிக்கும் போது நான் ஸ்டேட் செகண்ட் எடுத்தேன். நான் எடுத்த குரூப்பில் ஸ்டேட் செகண்ட் எடுத்தேன். நிறைய ஆஃபர் வந்தது, எங்கே எதனா படிக்கலாம்னு நான் இடத்துல அப்ளை பண்ணும்போது எனக்கு நாகப்பட்டினத்தில் வலிவன் தேசிக பாலிடெக்னிக் ஒரு இடத்துல அங்கே தான் ஜாயின் பண்ணேன். நான் எலக்ட்ரானிக்ஸ் குரூப்பாக நான் எடுத்த இருந்துச்சு. எனக்கு கிடச்ச லைன் வந்து கம்ப்யூட்டர் லைனில் கிடச்சிது. சரிங்க. சரி, எனக்கு ஆர்வம் அப்படியே தள்ளி வச்சுட்டு, சரி இதில் ஏதாவது நம்ம சாதிக்கலாம், இந்த லைனையும் கற்றுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் லைனில் வந்து என்ட்ரானேன். ஒரு 2 இயர்ஸ் அங்கே படிச்சுட்டு முடிச்சு வெளில வந்தோடனே எனக்கு கனவுகள் நிறைய இருந்தது. ஆனால் அதுக்கான வேலை வாய்ப்புகள் வந்து நான் தேடுற மாதிரி வேலை வாய்ப்பு கிடைக்கல. அப்போ என்னோட பொருளாதார சூழ்நிலை, சரி நம்ம கிடைக்கிற வேலைக்கு போவோம், நம்ம ஏதாவது ஒரு லைனில் சூஸ் பண்ண சொல்லிட்டு எனக்கு கிடைக்கிற வேலைக்கு நான் அப்படியே ஜம்ப் ஆகி கோயம்புத்தூர் போனேன். எங்கள் அங்கிளோட ஹெல்ப்பில் அப்புறம் ஈரோடு வந்து ஜாயின் பண்ணேன். வந்து ஒரு ஒரு 6 இயர்ஸ் அப்படியே போச்சு. நிறைய எந்த வேலை கிடைச்சாலும் போவேன். எனக்கு தேவையான பணம், எனக்கு பொருளாதார சூழ்நிலைக்கு கிடைக்கிற பணம் எங்கே கிடைச்சாலும் அந்த மாதிரி வேலை சூஸ் பண்ணிட்டே இருந்தேன். ஒரு ஸ்டைல யோசிச்சு பார்க்கும்போது நான் வந்து தவறான பாதையில் போயிட்டுருக்கேன்னு தோணுது 99. ஏன்னா நம்ம வந்து ஒரே லைனில் சூஸ் பண்ணால் தான் வந்து நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். பெரியவர்களாக சொல்லியிருக்காங்க, ஏதாவது ஒரு லைனை சூஸ் பண்ணி அதை நோக்கி போயிட்டு தான் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும்னு அப்போ டிசைட் பண்ணி. ஸோ 99 சரி நம்ம வந்து சென்னை போகலாம். அப்போல்லாம் இந்த சாஃப்ட்வேர் வந்து பயங்கர பவுண்ட் இருந்துச்சு. சாஃப்ட்வேரில் நம்ம சாதிக்கலான்ட்டு சாஃப்ட்வேர் ஏதாவது கற்றுட்டு போகலாம், ஃபாரின் போகலான்ட்டு வந்தேன். இங்கே வந்து சென்னை வந்துட்டு நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அதே மாதிரி என்ன மாதிரி யாரும் அதிகமாக இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்க மாட்டாங்க, அவ்வளோ இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அட்டன் பண்ண பண்ண எனக்கு என்னன்னா, இன்டர்வியூடைய நம்பர்ஸ் அதிகமான தவிர எனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா இண்டஸ்ட்ரி என்ன எதிர்பார்க்குதோ அதுக்கான அப்டேஷன் சென்டர் இல்லை. ஓகே. மெயின் ப்ராப்ளம் என்ன, அப்டேட் என்ன இண்டஸ்ட்ரி என்ன எதிர்பார்க்கு அதை அப்டேட் நான் பண்ணல. ஸோ எனக்கு வந்து ஒரு இடத்துல இன்டர்வியூ என்ன நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன் என்னென்னா, அந்த அவங்க கேட்டாங்க அவங்க என்னென்ன தெரியும் ஃபீல்டில் என்னென்ன தெரியும்னு கேட்டாங்க. நான் சார் எனக்கு வந்து கம்ப்யூட்டர் சீரீஸ் தெரியும், எலக்ட்ரிக்கல் ஒயரிங் பண்ணுவேன், எலக்ட்ரானிக் சர்வீஸ் பண்ணுவேன், அக்கௌண்ட்ஸ் தெரியும், டேலி தெரியும், நிறைய சொல்லிட்டே போனேன். அப்போ அந்த அந்த நிறுவனத்துடைய முதலாளி கேட்டார், உங்களுக்கு என்ன உருப்படியே தெரியும்னு கேட்டார். அந்த வார்த்தை வந்து எனக்கு பயங்கர இன்ஸ்பிரேஷன் ஆகிட்டு. நம்ம வந்து எல்லாம் தெரியும் ஆனால் எதுவுமே ஸ்ட்ராங்காக கிடையாது. ஸோ எல்லாமே அப்படியே கொஞ்சம் டச் பண்ணி இருந்ததுனால நம்மளால அடுத்த லெவல் போக முடியாதுன்னு சொல்லி திரும்ப அகைன் பேக் டு மை பிளேஸ் நேட்டிவ் போயிட்டேன். அங்கே போயிட்டு திங்க் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இந்த லைன் ஹார்ட்வேர் லைன் சூஸில் இருந்தது, கரெக்டாக இருந்தது கம்ப்யூட்டர் லைனில். ஸோ திரும்ப வந்து ஹார்ட்வேர் ரிலேட்டடாக எலக்ட்ரானிக் சர்வீசஸ்லாம் ஆரம்பிச்சு இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது கஷ்டமாக இருந்தது. ஒன் இயர் ஒர்க் பண்ணேன், திரும்ப பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு இன்ஜினியர்ஸ் தேவைப்பட்டாங்க. தேவைப்படும் போது நான் என்ன பண்ணேன், சரி நமக்கு தேவையான இன்ஜினியர்ஸ் ஃப்ரெஷர்ஸ் எடுக்கலான்ட்டு. ஏன்னா ஃப்ரெஷர்ஸ் எடுத்து எனக்கு சேலரி கொடுக்க முடியும். ஸோ அதிகமாக சம்பளம் கொடுத்த அளவுக்கு எனக்கு அந்தளவு பொருளாதார வசதி கிடையாது அந்த சூழ்நிலையில். அப்போ நான் ஃப்ரெஷர்ஸ் எடுத்து ட்ரெயின் அப் பண்ணி அவங்கள சர்வீஸ்க்கு அனுப்பினேன். அப்போ எல்லாருமே லைக் பண்ணாங்க, ஓகே இது நல்ல ஒரு நாலேஜ் இருக்கு அப்படின்னு. எனக்கு அப்போ தான் ஒரு பொறி தட்டுனதுன்னா, நம்ம ஏன் இந்த மாதிரி லைன் சூஸ் பண்ணக்கூடாது, எல்லாருக்குமே கம்பெனி மிடில் லெவலில் உள்ள எல்லாருக்குமே இன்ஜினியர்ஸ் டிமாண்ட் இருக்கு. அந்த இன்ஜினியர்ஸ்க்கு லேட்டஸ்ட் நாலேஜ் இருந்தால் எப்படி இருக்கும், ஃப்ரெஷர்ஸ்க்கு லேட்டஸ்ட் நாலேஜ் எடுக்கணும்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணி அது மாதிரி கோர்சஸ்ஸாக நடத்தலாம்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணி எலக்ட்ரானிக்ஸ் லைன் என்ட்ரானேன். ஃபஸ்ட்டு 1 இயர் பயங்கர கஷ்டப்பட்டேன். அதை விட எல்லாருக்கும் கார்டு கொடுத்துட்டே இருப்பேன், ஆனால் எங்கேயும் கூப்பிட மாட்டாங்க. நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய டெவலப்மெண்ட்ஸ் ஒரு நாளைக்கு 5 சர்வீஸ் நிறைய கூட ஆரம்பிச்சது. அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் சைட்லேயே என்ட்ராகலான்ட்டு இன்றைக்கி ஒரு சின்ன லெவலில் ஹார்ட்வேர் ஆரம்பிச்சது. இன்றைக்கி வந்து லேட்டஸ்ட் சோலார் இண்டஸ்ட்ரி வரைக்கும் வந்து சர்வீஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். சார், உங்களை பத்தி நீங்க சொன்னீங்க, இப்போ உங்களுடைய மெயின் துறை பாத்தீங்கன்னா இந்த சிப் சிஸ்டம் சார்ந்துதான் அமைஞ்சிருக்கு இல்லையா?
பொதுவா அந்த சிப் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்யறீங்க அதை பத்தி சொல்லுங்க. நான் ஸ்டார்ட் பண்ணும்போது சர்வீசஸ் தான் ஆரம்பிச்சேன், கம்ப்யூட்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் தான் ஆரம்பிச்சேன். அப்ப ஆரம்பிக்கும் போது நான் எனக்கு வந்து டிமாண்ட் வந்து என்னன்னாக்கா சர்வீசஸ் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கு, ஆனா அதுக்கான தகுதியான ஆட்கள் கம்மியா இருக்காங்க. அதான் எனக்கு தோன்ற விஷயம். சோ அப்ப சர்வீஸ் பண்ணிட்டே இருக்கும்போது நான் என்ன பண்ணேன், சரி அடுத்த சைபர்சியில ட்ரைனிங் ஆரம்பிச்சேன். அந்த சர்வீஸ்க்கான ட்ரைனிங் அப்போ ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் ஆரம்பிச்சேன், நெட்ஒர்க்கிங், செல்போன், அப்புறம் லேப்டாப் இண்டஸ்ட்ரி இருந்தது. என்னோட பார்வை எப்படின்னாக்கா என்ன ஃபியூச்சர்ல வரப்போதோ அதை முன்னாடியே நம்ம வந்து அதுக்கான இன்ஜினியர்ஸ் டெவலப் பண்ணிட்டோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக அந்த அந்த டெக்னாலஜி வர்றதுக்கும் இன்ஜினியர்ஸ் அதை சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஏன்னா எந்த ப்ராடக்ட் இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் 1 இயர் வருது, லேப்டாப் வருதுனாக்கா 1 இயருக்கு வந்து அந்த கம்பெனிக்கான சர்வீஸ் சப்போர்ட் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னாக்க அந்த 1 இயருக்கு முடிஞ்சதுக்கப்புறம் அவன் வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும், இல்லைனா சர்வீஸ் சப்போர்ட் ஸ்ட்ராங் கொடுக்க முடியாதுங்களால இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து அந்த கார்பரேட் கம்பெனிஸில் இருக்குது. ஸோ அந்த கஸ்டமர்ஸ் ஆங்கிளில் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு நெக்ஸ்ட் சொல்யூஷன் என்ன, அடுத்து யாராவது சர்வீஸ் பண்றாங்களா அப்படின்னு தோணும் போது நாங்க அந்த அந்த பாடத்தை சரி பண்ணிட்டு இருக்கோம். எங்க கம்பெனில இருந்து எங்க இன்ஸ்டியூட்ல இருந்து போறீங்க.